ஹாலேலூயா. இந்த காலை ஆராதனையில் எங்களோட ஆன்லைனில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்கள நாங்கள் வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாம். நீங்கள் ஆராதிக்கிற அந்த இடத்துலையே தேவ பிரசன்னம் உங்களை நிரப்ப போகிறது. ஆண்டவருடைய மகிமையை அந்த இடத்துல விளங்க பண்ண போகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்குறோம். வேதவசனம் சொல்கிறது, உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிறதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத தேவனாயிருக்கிறார், நம்மை கைவிடாத தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார், உங்களை பராமரிக்கிற தேவனாயிருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த பரிசுத்த தேவனை இந்த காலை வேளை நம்ம ஆராதிக்கலாமா? இங்கே இருக்கிற இடங்களிலே உங்களுடைய கைகளை நீங்கள் உயர்த்த முடிஞ்சாலும் உங்கள் கைகளை உயர்த்தி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ சொல்லலாமா? விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே சொல்லலாம். ஒரு மகிமையின் மேகம் என் ஜனங்களை ஜனங்கள் மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லுகிறவரே, எங்களுக்கு முன்பாக செல்லுகிறவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே சொல்லலாமா? பரிசுத்தாவியானவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பிதாவே, நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து, உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட சித்தமாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையிலையும், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற இந்த நேரத்திலும், பரிசுத்தாவியானவரே, எங்களை நீர் நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய மகிமை எங்களுடைய இல்லங்களிலும் நாங்கள் இருக்கிற இடத்துலையும் அது மூடிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கோணலானவைகள் எல்லாம் நீர் செவ்வையாக்கி கொண்டிருக்கிறீர். கரடானவைகள் எல்லாத்தையும் நீர் சமமாக்கி கொண்டிருக்கிறீர். அற்புதங்களை செய்கிற ஆவியானவரே, இந்த காலை வேளையில் நீர் அற்புதங்களை செய்வீராக. எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பயத்தை நீர் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுடைய மனதை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களை பிளஸ் பண்ணுறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹாலேலூயா. இந்த காலை வேளையில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் முழு உள்ளத்தோட ஆண்டவரை ஆராதிக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி. நீங்கள் ஆண்டவருக்கு இந்த நேரத்தை தந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக இந்த காலை வேளையில் பிளஸ் பண்ண போகிறாரு. நீங்கள் எங்களோடு சேர்ந்து
நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த நேரத்திலையும் ஆண்டவர் பல வெளிப்பாடுகளை பாஸ்டர் மூலியமாகவும் இங்கே பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்த போகிறது, உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போடுகிறது. இந்த நேரத்தில் இந்த கொரோனா வைரஸ்னால் இந்த பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பயத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் ஒரு வெளிச்சமாக இருக்கிறதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. மற்றவங்கள்லாம் தான் பயத்தில் இருக்கிறாங்க, ஆனால் நீங்களும் நானும் நம்ம வெளிச்சமாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். நம்மளை பார்க்குறவர்களுடைய நம்மை சந்திக்கிறவர்களுடைய பயம் உடனே நீங்கள் போகிறது. நீங்கள் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்களோ, அவங்களுடைய பயம் நீங்கள் போகிறது. அவங்க எந்த குழப்பத்தில் இருந்தாங்களோ அது எல்லாம் மாறப்போகுதுன்னு விசுவாசிக்கிறேன். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கிற நேரம் தான் இது. ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, ஆண்டவர் நம்மை காக்கிற தேவன், அவருடைய சிறகுகளின் நிழலில் நீங்களும் நானும் அடைக்கலமாக இருக்கிறோம். நம்ம எந்த பயத்துக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம், எந்த வியாதிக்கும் எல்லாம் எந்த பொல்லாப்புக்கும் நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா அவருடைய சிறகுகளின் கீழே நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நம்ம இருக்கிற இடங்களில் நம்ம பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். காக்கும் தெய்வம் நீரே, இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை சொல்லலாம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நீங்க கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நீங்க இருக்கிற இடங்களிலே ஆராதனை உமக்கே என்று சொல்லலாம். ஆராதனை உமக்கே, உந்தன் சிறகுகளின் நிழல் என்றென்றும் மகிழ செய்தீர். சொல்லாமா, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கரங்களை செய்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனைக்கு பாத்திரரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, சொல்லலாமா, எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே, சொல்லாமா, ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. விசுவாசிகிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. என்ற உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், என்ற உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாரி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன், ராஜாரி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, எங்களை காக்கிறவரே, வல்லமை மாட்சிமை, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, கடைசி தடவையாக ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவே உமக்கே ஆராதனை, பிதாவே உமக்கே ஆராதனை, பரிசுத்தாவியே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா, உமக்கே ஆராதனை உமக்கே, அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறார். நம்ம எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். யோபு சொல்லுகிறார், அவர் என்னுடைய இரட்சகராக இருக்கிறதுனால என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். யோபோட வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கிற இந்த எல்லாமே அது அழிந்தது. ஒரு நாள் அவனுக்கு இருந்த எல்லா குமாரர்கள் குமாரத்திகள், அவனுக்கு இருந்த எல்லா சொத்தும், இருந்த எல்லா விலங்குகள், எல்லா அவனுக்கு இருந்த எல்லா திங்ஸுமே அவனை விட்டு ஒரு நாள் போச்சு. இருந்தாலும் சொல்லுகிறான், ஆண்டவர் என்னுடைய இரட்சகராக இருக்கிறார், என்னுடைய மீட்பராக இருக்கிறார்னு. நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற மைண்ட் செட் இருக்கும் பொழுது எது போனாலும் ஆனால் உங்களை தொடர்ந்து அனைத்தையும் ஆண்டவர் தருகிற தேவனாக இருக்கிறார். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை தொடருமா. நீங்கள் ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருந்தால் எல்லாமே உங்களை தொடரும். ஆசீர்வாதம் உங்களை தொடரும், நன்மைகள் உங்களை தொடரும், பலவீனங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவருடைய பலன் உங்களை தொடரும். எல்லா நேரத்திலும் உங்களை தொடர்ந்து கொண்டே வரும். அதான் அந்த பாடல் சொல்கிறது, நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் தொடர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளும் கூட இந்த கொரோனா வைரஸோட பயம் வந்து நம்மளை ரொம்ப தாக்கியிருக்கிறது. சென்னை பட்டணத்துலையும் சரி, இந்த இந்தியாவிலையும் பல பட்டணங்களில் லாக்டவுனில் இருக்கிறோம். இந்த இருந்தாலும் அந்த பயம், வெளியே போனால் பயம், உள்ளே இருந்தால் பயம், அந்த மாதிரி பல பயத்தினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் இஸ்ரவேல் மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எகிப்தில் இருந்தப்போ அவங்க அந்த நிலைக்காலில் அந்த ரத்தத்தை பூசுகிறாங்க. அந்த டோர் போஸ்டில் அந்த ரத்தத்தை பூசினதுக்கப்புறம் அந்த சங்கார தூதன் அந்த வெளியில் போகும் பொழுது அவங்கள மட்டும் தொடாமல் அவங்க உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பாதிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அதே போல் இயேசுவின் ரத்தம் நம்மளுடைய நிலைக்காலில் பூசப்பட்டிருக்கு, நம்மளுடைய குடும்பத்தின் மேலே பூசப்பட்டிருக்குது, நம்மளுடைய வீடுகளின் மேலே பூசப்பட்டிருக்குது. அதனால் எந்த ஒரு வாதையும் எந்த ஒரு தீங்கும் உங்களை அணுகாது. நீங்கள் அங்கே பார்த்தாலும் ஸ்டே அட் ஹோம் ரூல் தான், நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க, உங்களை ஒன்றும் தொடாது, ஒன்றுமே உங்களை தொடாதுன்னு அப்பையும் பார்த்தோம், இப்போவும் கவர்மெண்ட்டை தான் சொல்லியிருக்குது. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது உங்களை ஒன்றும் பாதிக்காது, இயேசுவின் ரத்தம் நமக்கு பாதுகாப்பாக இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்குது, அது நம்மை பாதுகாக்கிற ரத்தமாக இருக்குது. அதன் மேலே நம்ம விசுவாசத்தை வைக்கிறோம். ஒரு ஸ்டேட்டஸை பார்த்தேன், கொரோனா வைரஸ் இஸ் ஆல்சோ இன்விசிபிள், காட் இஸ் ஆல்சோ இன்விசிபிள், யூ ஹாவ் அ சாய்ஸ் விச் வாண்ட் டு பிலீவ்னு. இங்கே யாரும் கொரோனா வைரஸை பார்த்ததில்லை, அதே போல் ஆண்டவரையும் யாரும் பார்த்ததில்லை. ஆனால் நம்மளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேலே வைக்கும் பொழுது, நம்மளுடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்திலையும் ஆண்டவர் உங்களை ஒரு வெளிச்சமாக இந்த உலகத்துக்கு அளித்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை பாட போகிறோம், என் தலையை நிமிர செய்தாருங்கிற பாடலை. நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாடல், அதை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே, பலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே, பலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் இருபையால் என்னை உயர்த்தினார், இருப
கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், இனி நான் கலங்குவதில்லையே. மேல நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார் சொல்லலாமா, கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ சிறுமையை சீதத்திட்டார் ராஜனே. பெருமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சொல்லாமா, சிலுவையில் இந்த சிறுமையை சீதத்திட்டார் ராஜனே. பெருமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் வேந்தனே. கைகளில் பாய்ந்த ஆரியால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. சொல்லலாமா, கைகளில் பாய்ந்த ஆரியால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர், நம் கர்த்தர் நல்லவரே. சொல்லலாமா, எல்லா சூழ்நிலையிலும் நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. மேல நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. குகை தனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். சொல்லலாமா, குகைதானில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை உங்களுக்கு தந்திருக்கிறார். வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் வார்த்தைகள் செய்கைகள் சத்தியம், எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள் செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. சொல்லலாமா, நம் கர்த்தர், நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சொல்லாம, நம் கர்த்தர், நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர், நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. எல்லாரும் சரி சொல்லாமா, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு தீங்கு செய்கிற தேவன் அல்ல, ஆண்டவர் உங்களுக்கு வியாதி தருகிற தேவன் அல்ல, ஆண்டவர் உங்களுக்கு மரணத்தை தருகிற தேவன் அல்ல, ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை தருகிற தேவனாயிருக்கிறார். நன்மைகளை மாத்திரம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறார். நீங்கள் அவங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய நம்பிக்கையும் அவருடைய வார்த்தையின் மேலே நீங்கள் வைக்கும் பொழுது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேலே வைக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு அரண்மனையை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை மாத்திரம் வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட
ஆண்டவர் நன்மையை செய்ய உங்களுடைய வாழ்க்கையில திட்டமா இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி நம்ம ஆண்டவர் ஆராதிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நீங்க ஆராதிக்கிற அந்த இடத்திலேயே தேவ தூதர்கள் உலாவி கொண்டிருக்கிறாங்க. தேவ தூதர்களோட ஊழியத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். தேவ தூதர்கள் பாதுகாக்கிறவர்கள், அவர்கள் நற்செய்தியை கொண்டு வருகிறவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஒரு நற்செய்தியும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் தேவ தூதரோட ஊழியத்திலிருந்து வருகிறது. நீங்க ஆராதிக்கிற அந்த அறையில பரிசுத்த ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். தேவ தூதர்கள் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க ஆராதிக்கிற இந்த நேரத்திலே தேவ தூதர்கள் நம்மளோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்பா, தேவ தூதரோட ஊழியத்தை நாங்க இந்த காலை வெள்ள விசுவாசிக்கிறோம். எங்களை பாதுகாக்க எங்களுடைய கால்கள் கல்லில் இடராதபடி உம்முடைய தூதர்கள் எங்களை தாங்கி கொண்டு போவாங்க என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே எங்களை தாங்கி கொண்டு போகிறதற்காக உம்முடைய தூதர்களை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்தின் மேலும், எங்களுடைய பிள்ளைகளின் மேலும், எங்களுடைய சபையார்கள் மேலும் தேவ தூதர்களுடைய ஊழியத்தை நாங்கள் இந்த காலை வேளையில பேசுறோம். பாதுகாப்பை பேசுறோம், ப்ரொடெக்ஷனை பேசுறோம். உம்முடைய ரத்தத்தை நாங்கள் எங்களுடைய வீடுகளிலும் எங்களுடைய ஏரியாக்களிலும் நாங்கள் பூசி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா! எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கலாமா? தேவனின் மகிமை நம்மை எல்லா பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லா பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆண்டவருடைய பிரசனம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க இருக்கிற இடங்களில் அவருடைய பிரசனம் நம்மை மூடி மறைக்கிறது. இறங்கியே வந்திடுதே. எல்லாரும் சேர்ந்து தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். அவருடைய தூதர்கள், தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை, அவருடைய மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அவருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. அவருடைய மகிமை பாதுகாக்கிறது. மூடுதே தேவ பிரசன்னமே. எல்லாரும் சொல்லலாம், அப்பா உம்முடைய பிரசனம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்களை மூடி மறத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. வந்திடுதே தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. பரிசுத்தாவியானவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே இறங்கி வந்து இருக்கிற இடங்களிலே தேவனின் மகிமை நம்மை எல்லாம் ஒருவர் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவர் கொண்டு போய் விடுகிறார்.
சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நுகங்களை முறிக்கிற அவருடைய பிரசனம், விடுதலை தருகிற அவருடைய பிரசனம், மறுரூபப்படுத்துகிற அவருடைய பிரசனம், வியாதிகளை சுகமாக்குற அவருடைய பிரசனம், எல்லா கட்டுகளையும் முறிக்கிற அவருடைய பிரசனம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில அவருடைய பிரசனத்தினால நீங்க நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. புதிய புதிய பாஷைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே சுவே, நீர் உன்னதர், நீரே எங்களுடைய ஆராதனைக்கு பாத்திரரே சுவே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? தூயரே இயேசுவே, நீர் பரிசுத்த பிதாவே, நீர் பரிசுத்த சர்வ வல்ல நீரே. துதியுமக்கே சொல்லாம பாத்திரரே, பாத்திரரே, துதியுமக்கே. எல்லாரும் சேர்ந்து பாத்திரரே, பாத்திரரே, துதியுமக்கே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை ஆளுகை செய்கிறார், உங்களுடைய சூழலை ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Hallelujah. Ellana pavara deklam. Hallelujah. 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 எனக்கு இந்த புதிய வருடத்தை குறித்த வெளிச்சம், புதிய வருடத்தை குறித்த ஒரு ஆயத்தம் இப்பொழுதே எனக்குள்ளே ஆவியானவர் வார்த்தைக்குள் அதிகம் அதிகம் அதிகமாய் தர ஆரம்பித்து விட்டார். ஆகவே ஏற்கனவே சொன்ன இந்த மாதம் முழுவதும் 2019 இன்னும் அல்ல, ஆனால் 2019க்குள்ளே என் ஆவி போயிருச்சு. 2019 நடக்கிற ஆசீர்வாதம் அவர் செய்ய போகிறது, நாம் பெற்றுக்கொள்ள போகிறது எல்லாவற்றையும் வார்த்தைக்குள்ளே எனக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த வார்த்தை கவனிங்க, வார்த்தைக்குள்ளே எனக்கு அவர் காண்பித்து கொண்டே இருக்கிறார். வார்த்தைக்குள்ளே நான் அதை பார்த்து கொண்டே இருக்கின்றேன். 2019 சீயர்ஸ் பிளஸ்ஸிங், அதாவது சி என்றால் பார்ப்பது, சீயர்ஸ் என்றால் பார்ப்பவர்கள். ஆகவே 2019 பார்க்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைக்குள்ளே பார்க்க, பார்க்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்குள் வார்த்தைக்குள்ளே பார்க்க, வார்த்தை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகின்றார். நான் சொல்றத சொல்லுங்க, வருகிற புதிய வருடம் 2019 பார்க்கிறவர்கள் ஆசீர்வாதம், சீயர்ஸ் ஆசீர்வாதம். ஆகவே 2019 புதிய வருடத்திற்கு முன்பாகவே வார்த்தைக்குள்ளே நாங்கள் ஆசீர்வாதங்களை டிசம்பரில் 2 நாங்கள் பார்க்க போகிறோம், அதை விசுவாசிக்க போகிறோம். அது ஆசீர்வாதமா 2019 பிரவேசிப்பதற்கு முன்பாகவே அந்த ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே சாட்சியாக வெளிப்படுவதை இந்த ஆராதனையில நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் எங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம்.
ஓகே 2019 சீயர்ஸ் பிளஸிங் தமிழ்ல போட்டேன் தம்பி ஓகே 2019 பார்க்கிறவர் ஆசீர்வாதம் ஓகே முதலாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான கீவேர்ட் ஒரு தரவுகோள் வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க போகின்றேன் இந்த பார்ப்பது என்பதற்கு ஒரு தரவுகோள் வசனத்தை நான் காண்பிக்க போகின்றேன் இது தரவுகோள் மாத்திரம் அல்ல அங்கே சாத்தான் எப்படி நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பார்க்க கூடாதபடி பார்ப்பது என்பது உங்கள் கண்களாலே நீங்களும் நானும் உங்களுக்கு வைத்திருக்கிற எழுதப்பட்ட ஆசீர்வாதங்களை பார்க்க கூடாதபடி சாத்தான் எப்படி அதற்கு எதிராய் கிரியை செய்கிறான் என்றும் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாயிலேயே சொல்ல போகின்றேன் அந்த வசனம் தேவனுடைய சாயல் நீங்க சொல்லுங்க நான் சொல்ற சொல்லுங்க சத்தம் போட்டு சொல்லணும் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கினான் அப்ப பவுல் என்ன சொல்கின்றார் நீங்களும் நானும் தேவன் எதற்குள்ள ஒரு பெரிய பிரகாசத்தை வைத்திருக்கிறாராம் தேவன் எதற்குள்ள ஒரு பெரிய ஒளியை வைத்திருக்கிறாராம் சுவிசேஷம் சுவிசேஷம் என்றால் இயேசுவின் பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் சுவிசேஷம் சுவிசேஷம் என்றால் இயேசுவை பற்றிய பிரசங்கம் சுவிசேஷம் என்றால் நற்செய்தி இந்த சுவிசேஷத்துல தேவனுடைய சாயல் இருக்கிறதையும் பவுல் சொல்கின்றார் தேவனுடைய சாயல் இருக்கின்ற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு என்று சொல்லும்போது யூதர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி யூதர்கள் மனதை பிசாசு என்ன பண்ணிட்டானாம் குருடாக்கி விட்டானாம் அப்ப நீங்களும் நானும் பார்ப்பது உங்கள் எழுத்தின் கண்களை குறித்து இப்போது நான் பேசவில்லை நீங்களும் நானும் பார்ப்பது நம்முடைய எழுத்தின் கண்களுக்கு மேலாக ஒரு கண்கள் உங்களுக்கு இருக்கிறது எனக்கு இருக்கிறது எழுத்தின் கண்களிலே நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள் எழுத்தின் கண்களிலே நான் உங்களை பார்க்கின்றேன் ஆனால் எழுத்தின் கண்களுக்கு மேலாக ஒரு கண்களை பவுல் சொல்கின்றார் அது என்ன கண்கள் மனதின் கண்கள் அது என்ன கண்கள் சொல்வேன் மனதின் கண்கள் சொல்லணும் அது என்ன கண்கள் மனதின் கண்கள் அந்த மனதின் கண்கள் தான் சாத்தான் யூதர்களை என்ன பண்ணிட்டான் தேவனுடைய சாயலாய் இருக்கிற அந்த சுவிசேஷத்தை பார்க்க கூடாதபடி அவர்கள் மனதின் கண்களை பிளைண்ட் ஆக்கிவிட்டான் நல்லா பவுல் இன்னொரு எபேசியர் 2 அதிகாரத்தில் 1 அதிகாரத்தில் பவுல் சொல்கின்றார் இந்த வார்த்தை கவனிங்க இயேசுவை உயிரோடு எழுப்பி இயேசுவை உயிரோடு எழுப்பி தேவன் அவரிடத்தில் நடப்பித்த பலத்த செய்கையின் வல்லமை படியே விசுவாசிக்கிறவர்களை கொண்டு தேவன் நடப்பிக்கும்படி உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டுகிறேன் பவுலுடைய ஜெபத்தை பார்த்தீங்களா எபேசு சபையார உங்களுக்கு மனதின் கண்கள் மாத்திரமல்ல அந்த மனதின் கண்கள் பிரகாசமாய் இருக்க வேண்டும் அந்த மனதின் கண்களிலே பவுல் அங்கே எதை சொல்கின்றார் இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பினதை பாருங்க இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பி அவரிடத்திலே அவரை கொண்டு பிதா நடப்பித்ததை பார்க்கும்படி பிரகாசமான மனக்கண்கள் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்று அப்பொழுதே பவுல் செபித்து விட்டார் ஆகவே நாம் நம்முடைய மனதின் கண்களாலே நம்முடைய ஆசீர்வாதத்தை நல்லா கவனிக்கணும் இயேசுவின் மூலம் பிதாவை பார்ப்பதற்குள்ளே நம்முடைய மனதின் கண்களாலே இயேசுவின் மூலம் பிதாவை பார்ப்பதற்குள்ளே 2019 இந்த மாதம் முழுவதும் நான் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு வசனத்தை எடுத்து எடுத்து காமிக்க போகிறேன் பிஃபோர் என்டர் த நியூ இயர் 2019 காட் இஸ் ஏபிள் டு யூ அண்ட் மீ
to see my blessing, not my literal eye, but the eyes of my mind. நம்முடைய மனதின் கண்களால் இப்போது பார்க்க போகிறோம், அந்த ஆசீர்வாதெல்லாம் காமிக்க போகிறேன். 2019 பிரவேசிப்பதற்கு முன்பாகவே உங்கள் எழுத்தின் கண்களில் இப்போது நான் காண்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்கள் எழுத்தின் கண்களில் இன்னும் சரியா சொன்னா உங்கள் சொந்த கண்களில் அதை நீங்க பார்க்க போறீங்க. வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து சொல்லுங்க, உங்க சொந்த கண்ணில் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்கன்னு சொல்லுங்க. 2019 முன்னாலேயே பார்க்க போறேன்னு சொல்லுங்க. 2019 முன்னாலேயே பார்க்க போறேன்னு சொல்லுங்க. அப்ப 2019 முன்னாலேயே நான் காமிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்க பார்க்க பார்க்க, இந்த மனதில் பார்க்க பார்க்க பார்க்க, அப்ப 2019 எப்படி இருக்குமா, ஒரு பெரிய பிரகாசத்தின் வருடமாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கு இருக்கும், நம்முடைய சபைக்கு 7 பகலத்தினான சூரிய வெளிச்சம் நம்முடைய சபையிலே காணப்படும். ஆமென். அப்ப நல்லா கவனிச்சீங்களா, என்ன கண்ணு, மனதின் கண். இந்த மனதின் கண்களில் இயேசுவை காணாதபடி யூதர்கள் மனதை குருடாக்கி விட்டான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த யூதர்கள் இயேசுவை பார்த்தார்கள், ஆனா சொன்னாங்க, இவன் நாசரேத்து ஊர், இவனுடைய பிரதர்ஸ்லாம் நம்மோடு கூட தான் இருக்கிறாங்க, இவங்க அப்பா தச்சன், அப்படிதான் பார்த்தாங்களே தவிர தீர்க்க தரிசனத்துக்குள் அவர்கள் மனதின் கண்களிலே இயேசுவை பார்க்க கூடாதபடி சத்ரு அவர்கள் மனதை என்ன ஆக்கிட்டான், பிளைண்ட் ஆக்கிட்டான். சத்ரு அவர்கள் மனதை பிளைண்ட் ஆக்கிட்டான். ஆகவேதான் மத்தேயு சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் குருடர்கள் குருடர்களுக்கு வழிகாட்ட கூடுமோ, குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் 2 பேரும் குழியிலே விழுவார்கள் என்று இயேசு யாரை சொன்னார், வேதபாரகர் பரிசேயரை சொன்னார். அந்த மத்தேயு 15 அதிகாரத்தின் காரியம் என்ன, அவர்கள் சொன்னாங்க, உங்க சீஷர்கள் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாம சாப்பிட்றாங்க. அப்ப கை கழுவுறது யூதர்களுக்கு ஒரு பாரம்பரியம், கை கழுவாம சாப்பிட்டா பாரம்பரியத்தை மீறியாச்சு. யூதர்கள் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமனுடைய சீஷர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். இயேசு சொன்னார், நீங்களோ உங்கள் பாரம்பரியத்தினாலே மனித கற்பனையை உண்டு பண்ணி இருக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறிவிட்டீர்கள், ஆகவே நீங்கள் குருடர்கள், குருடன் குருடனுக்கு வழிகாட்ட கூடுவோம். ஓ, கர்த்தருக்கு நன்றி, உங்கள் மனதை திறந்தார், என் மனதை திறந்தார். நான் கூட ஏறக்குறைய 25 வருஷம் குருடனாக தான் இருந்தேன். எழுத்தின் கண்களில் மனதின் கண்களிலே சுவிசேஷத்தை காணக்கூடாத குருடனாய் இருந்தேன். ஒரு நாளில் சுவிசேஷத்தின் ஒளியை காண கர்த்தர் என் மனதின் கண்களை திறந்தார். இப்போது நான் சொல்றத கவனிங்க, எல்லாவற்றையும் அறகுறையா பார்க்கல, தெளிவா பார்க்கிறேன். என்னங்க இந்த ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் நான் அறகுறையா பார்க்கல, நான் தெளிவா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எதுல பார்க்கிறேன், என்னுடைய மனதுல பார்க்கிறேன், என்னுடைய மனதில் பார்த்து கொண்டே சொல்லுங்க, இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன். ஆமென். அப்போ மனதின் கண்களில் பார்த்ததான் எழுத்தின் கண்களில் பார்க்க முடியும். மனதின் கண்களில் பார்க்காம எழுத்தின் கண்களில் பார்க்க முடியாது. யோபு சொல்கின்றான், என் காதில் கேட்டதை என் கண்கள் கண்டது. இந்த வருஷம் முழுவதும் தொடர்ந்து வார்த்தை, ஆசீர்வாதம், ஜீவன், வாக்குத்தத்தம் எல்லாம் சபையில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. கர்த்தருடைய வார்த்தையை
திடீர் திடீர் என்று இந்த வார்த்தை உனக்கு, இந்த வாக்குத்தத்தம் உனக்கு என்று சொல்லி ஆவியானவர் உனக்கு அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி கொடுத்தார். அந்த காதல கேட்டங்க இப்போது எங்க வந்துட்டோம்? உங்கள் காதல கேட்டத, நாம் காதல கேட்டத, நம்முடைய மனதின் கண்களில் பார்த்தத, எழுத்தின் கண்களில், உங்கள் சொந்த கண்களில் நீங்க பார்க்கிற அந்த பெரிய நிலைமைக்கு, அந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களை, என்னை, நம்மை கொண்டு வந்து விட்டதை பிரகடனப்படுத்துகிறேன். இப்போது நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் அல்ல, பிதா ஏற்கனவே உங்களை என்ன பார்த்துட்டார். நான் சொல்றது ரெவலேஷன் கரெக்டா கேட்டு புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் அவரை பார்க்கறதல்ல, நீங்களும் நானும் அவரை பார்க்கறதுக்கு முன்னாலேயே பிதா உங்களை என்ன பார்த்துட்டாரு. பிதா யாருக்குள்ள பார்த்தாரு? இயேசுவுக்குள்ள, இயேசுவின் பலிக்குள்ள பார்த்தாரு. வசனம் காமிக்கிறேன், நீங்களும் நானும் முதல்ல பிதாவை பார்க்கல, பிதா உங்களை பார்த்தார். அதுல முக்கியம் என்ன? பிதா உங்களை, என்னை இயேசுவுக்குள், இயேசுவின் பலிக்குள் பார்த்தார். ஒரு வசனம் உங்களுக்கு வாயிலே சொல்ற, ரொம்ப வசனம் பேச வேண்டியிருக்கு. அது என்னவென்றால், யாத்திராகமத்தில் நாம் வாசிக்கின்றோம், என் ஜனங்களின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து அவர்கள் கூக்குரலை கேட்கவே கேட்டேன். முதல்ல சொன்னேன், பிதா உங்களை என்ன இயேசுவுக்குள் பார்த்தார் என்று சொன்னேன். இங்க யாத்திராகமத்தில் அங்கே என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்த்து, அப்ப பார்த்தார் யாருக்குள்ள பார்த்தார் தெரியுமா? கீழே வாசிக்கின்றோம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஒடுக்கப்பட்ட போது அந்த ஜனங்களின் உபத்திரவத்தை யாருக்குள்ளே பார்த்தார்? ஆபிரகாம். எத்தனை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஐயா, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கைக்குள்ள, ஐயோ, ஆபிரகாமோடு ஆதியாகமம் 15 அவர் 17 உடன்படிக்கை செய்தார், ஆதியாகமம் 15 வாக்குத்தத்தம் கொடுத்தார், அவர்களை நான் எகிப்தை விட்டு புறப்பட பண்ணுவேன், வெள்ளியோடு புறப்பட பண்ணுவேன் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார். இப்போது ஆபிரகாமுக்குள் இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கைக்குள் இருக்கிறார்கள். ஆகவே யாத்திராகமம் 3 இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவத்தை யாருக்குள் பார்த்தார்? ஆபிரகாமுக்குள். ஐயோ, ஆபிரகாம பார்த்தாரு அந்த நாட்கள்ல, 400 முன்னால. ஹலோ, 400 முன்னால ஆபிரகாமுடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தாரு, அந்த பிக்சரை பார்த்தாரு. இப்போது ஆபிரகாமுக்குள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தார். இயேசுவுக்குள் தான் உங்களை பிதா பார்க்கிறார். அப்ப இயேசு இல்லாம பிதா உங்களை பார்க்க மாட்டார், இயேசுவின் பலி இல்லாம உங்களை பிதா பார்க்க மாட்டார், இயேசுவின் ரத்தம் இல்லாம உங்களை பிதா பார்க்க மாட்டார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆபிரகாமுக்குள், உடன்படிக்கைக்குள் அவர்கள் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தாரோ, அதை போல இயேசுவுக்குள் உங்கள் உபத்திரவத்தை அவர் பார்க்கிறார். ஆமென். இயேசுவுக்குள் உங்கள் உபத்திரவத்தை அவர் பார்க்கிறார், இயேசுவுக்குள் உங்கள் பெருமூச்சை அவர் கேட்கிறார். ஆனா உங்களை பெருமூச்சுற அளவுக்கு நான் உங்களை கொண்டு வரல. இவ்வளவு வருஷமா பேசி பேசி, விசுவாசத்தை பேசி, சத்தியத்தை பேசி, ரெவலேஷன் பேசி, நீங்க பெருமூச்சு வர்ற விசுவாசிகளா என் சபையில இல்லைன்னு தெரியும். எனக்கும் பெருமூச்சு வராது, உங்களுக்கும் பெருமூச்சு வராது. ஏனென்றால் விசுவாசத்துக்குள்ள, வார்த்தைக்குள்ள அவ்வளவா நாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். ஆகவே மறுபடியும் சொல்றேன், பிதா யாருக்குள்ள பார்க்கிறார்? இயேசுவுக்குள், இயேசுவின் பலிக்குள், இயேசுவின் ரத்தத்துக்குள், இயேசுவின் சிலுவைக்குள், அவருடைய பிள்ளைகளாக உங்களை என்னை பார்க்கிறார். ஒண்ணு சரி, நீங்க பிதாவை யாருக்குள்ளதான் பார்க்க முடியும்? இயேசு இல்லாம பிதாவை நீங்கள் பார்க்க முடியாது. தோமா, நாங்க பிதாவை எங்களுக்கு காண்பியன் டாடி, பிதாவை எங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா பிதா பிதான்னு பேசிக்கிட்டே இருந்தாரு. அடிக்கடி பிதா, அடிக்கடி பிதா, அடிக்கடி பிதா, பிதாவிடத்தில் போற,
இவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, எனக்கு நீங்க பிதாவை காமிக்கணும். ஏப்பா இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் என் கூட இருந்தோம், நீ இதை அறியலையா? என்னை பார்த்தா பிதாவை பார்த்தா. இயேசு யார் தெரியுமா? பிதாவின் தற்சரூபம். ஐயா இயேசுவை மூலம்தான் பிதாவை பார்க்க முடியும். இயேசுவை பார்த்துட்டாவே நம்ம பிதாவை பார்த்துட்டோம். பிதாவும் இயேசுவுக்குள்ளாகவே உங்களை என்னை பார்க்கிறார். சரி, பிதா உங்களை என்ன எப்ப பார்த்தார்? அல்லேலூயா. பிதா உங்களை என்ன எப்பயா பார்த்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷத்துக்கு முன்னால ஆபிரகாமுடு செய்த உடன்படிக்கையில, 400 வருஷத்துக்கு பின்னாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவத்தை பார்த்தார். ஆனா உங்களை என்ன பிதா இயேசுவுக்குள்ள எப்ப பார்த்தார்? அதைத்தான் உங்களுக்கு காமிக்க போறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஓகே, 139 சங்கீதம், 139 சங்கீதம், 139 சங்கீதம் 15:16 வாசிப்பா. 139:15-16 வாசிங்க. நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்வடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. அப்ப பிதா எப்ப பார்த்தார்? பரலோகத்தில் இருக்கிற பிதா நீங்க கற்பத்தில் உருவாகுவதற்கு முன்பாகவே உங்கள் சரீரத்தில் அவயவங்கள் எலும்புகள் உருவாவதற்கு முன்பாகவே உங்களை பார்த்து உங்களை குறித்து ஃபுல்லாக எழுதி வச்சிட்டார். மேலே புஸ்தகத்தில் அவர் எழுதி வச்சிட்டார். மார்ட்டின் எல்சடா இப்படி, ரோசி இப்படி, குளோரி இப்படி, செல்வகுமார் இப்படி, ஜோசப் இப்படி, ஜோசுவா இப்படி, சேகர் இப்படி, கோவிந்தசாமி இப்படி என்று அவர் பார்த்தது மாத்திரம் இல்லையா, புஸ்தகத்தில் எழுதி வச்சுட்டா. இன்னொரு வசனம் காமிச்சா இன்னும் நீங்கள் கன்ஃபார்ம் ஆவீங்க. ஏசையா 49, ஏசையா 49:16, ஏசையா 49:16 வாசிப்போமா. ஏசையா 49 வாசிக்க, ஏசையா 49:16 சீக்கிரம் வாசிக்க. இதோ என் உள்ளங்கையில் உன்னை போதும். அவர் பார்த்தது மாத்திரம் இல்லை, எழுதுனது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு ப்ளூ பிரிண்டே போட்டார் ஏற்கனவே. சொல்லுங்க, பிதா என்ன உலக தோற்றத்துக்கு முன்னே கற்பத்தில் உருவாகுவதற்கு முன்பே அவயவங்கள் எலும்புகள் ஒன்றும் இல்லாதிருக்கு முன்பே பிதா என்னை பார்த்தது மாத்திரமல்ல, பிதா என்னை குறித்து ஒரு டிராயிங், ஒரு ப்ளூ பிரிண்ட் அவர் ஏற்கனவே வரைஞ்சி வச்சுட்டார். நம்ம டாடி மெக்கானிக் அண்ட் சிவில் இன்ஜினியர் சொல்லுவாங்க. நம்ம டாடி வரைபடம் ஏற்கனவே மெக்கானிக்கல் கிடையாது. நம்ம டாடி ஆளினாலே அவர் சிவில், அவர் பெரிய டிராஃப்ட்ஸ்மேன், நல்ல வரைபடம் போடுறவர். உலக தோற்றத்துக்கு முன்னாலேய உங்கள் கருவையும் அவயவங்கள் எலும்புகள் கண்டது, புஸ்தகத்தில் எழுதுனது மாத்திரமல்ல, உங்களை குறித்து என் உள்ளங்கையில் உன்னை நான் வரைஞ்சிட்டேன், உன்னை வரைஞ்சி வச்சுட்டேன், உன்னை குறித்து ஒரு வரைபடம் மேலே போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ நான் விசுவாசிக்கிறேன் அந்த வரைபடத்தின் படி, அந்த வரைபடத்துக்குள்ளே தாவீது சொல்கின்றார், தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆகவே அவன் சொல்லுகின்றார், நான் கற்பத்திலிருந்து வெளியே வரும்போதே உமது சார்பில் நான் வந்துட்டேன். அப்ப கற்பத்திலிருந்து வரும்போதே அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். ஆனா ரட்சிக்கப்பட்டது என்னமோ ரொம்ப வருஷம் கழிச்சுதான். ஹலோ, யார பிறந்தோட ரட்சிக்கப்பட்டீங்களா? 15, 16, 12, 18, 21, நான் 21 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். ஆனா
கற்பத்திலிருந்து வரும்போதே உமது சார்பில் விழுந்தேன், உம்மில் நான் நம்பிக்கையாய் இருந்தேன். அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பிதா மேலேயே இந்த திருமலை வாயில இந்த சென்னை பட்டணத்துல இந்தியாவில் உங்களை பார்த்தது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு குடியிருப்பின் எல்லையும் அவர் ஏற்கனவே பார்த்து வச்சதுல தான் இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. உங்க அட்ரஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. என் அட்ரஸ் நம்பர் 2 அபிஷேக் நகர். நான் குடியிருப்பின் எல்லை, இப்போதைக்கு குடியிருப்பின் எல்லை இதுதான். ஆனா இனிமே நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இனிமே எனக்கு மேன்சன் தான். என் எண்ணம், எனக்கு பேராசை இல்லை, ஆனால் ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. என் ஆசை எங்கள் டாடியை மகிமைப்படுத்துகிற ஆசை, என் விருப்பம் அவர் மகிமைப்பட வேண்டும் என்ற விருப்பம், என் எதிர்பார்ப்பு அவர் என்னென்ன எனக்கு சொல்லி இருக்கிறாரோ அதில் நான் ஒன்றையும் மிஸ் பண்ணக்கூடாது என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. நான் என்ன சொல்கின்றேன் என்றால், அவர் காட் எவர்லி அவர் டேடி இஸ் சோ கன்சர்ன் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி மூவ் அக்கார்டிங் டு இஸ் பர்பஸ் அண்ட் ஃபோர் பிளான் அண்ட் ஃபோர் நாலேஜ். அவருடைய முன்னறிவின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி இதுவரை உங்களை என்ன நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதில் சில தோல்வியும் வந்துச்சு, அதனால் அவங்கள விடலை, உங்களை விட்டுலை. அதில் சில பின்மாற்றம் வந்துச்சு, பின்வாங்கி போனா அப்படின்னு சொல்லி உங்களை கண்டுக்காம விடலை. அதில் சில சமயம் பலவீனமும் வந்துச்சு, அதில் சில சமயம் மரண வாசலுக்கே போயிட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், மரண வாசலுக்கு போனவங்க இங்கே இருக்கிறீங்க. தாவீது சொல்கிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் பார்க்கும்படி செய்த என்னை. அப்ப நீங்களும் இந்த உலக வாழ்வில், இந்த விசுவாசத்தின் வாழ்வில் அநேக இக்கட்டுகளை பார்த்துருப்பீங்க, அநேக ஆபத்துக்களை பார்த்துருப்பீங்க. தாவீது சொல்கின்றான், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் பார்க்கும்படி செய்த என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரப்பண்ணீர். அவர் பாதாளம் என்று எதை சொல்கின்றார்? கடந்து போன இக்கட்டுகள், கடந்து போன ஆபத்துக்கள். சில பேர் லாரிக்குள்ள போய் உயிரோட வந்திருக்கிறான். ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ட்ரெயின்ல, ட்ரெயின் வந்துருச்சு, இவன் நடுவில் படுத்துக்கிட்டான், ட்ரெயின் ஃபுல்லா போகுது, எந்திரிச்சு நடந்து வர்றான். இது என்னங்க? ஆபத்துக. சில பேர் பெரிய ஆக்சிடென்ட் ஆகி உயிரோடு இருக்கிறான். சில பேர் கீழே விழுந்துன்னா டொப்புடி செத்துட்டாங்க. ஐயா, நம்ம டாடி எவ்வளவு நல்லவர் ஐயா. இது யாருக்கோ பேசுறாரு, ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காத்தார். தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சாயா? ஓ, அவர் டாடி இஸ் குட் டாடி. நம்ம டாடி நல்லவர், நல்லவர், நல்லவர். அநேக இக்கட்டுகள், அநேக ஆபத்துக்களை காணும்படி செய்த உங்களை என்னை திரும்ப உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல, நம்முடைய மேன்மையை பெருக பண்ணாராம். எவ்வளவா உங்களை ஆசீர்வதிக்கிறார், எவ்வளவா நம்மளை மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு. வா 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 வா. ஐயா மறந்துடாங்க. தாவீது சொன்னது போல எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இங்க கை வைங்க. எல்லாரும் கருத்தோட சொல்லுவோமா? என் ஆத்மாவே சொல்லுங்க, கர்த்தரை சோத்ரி, என் பொழு உள்ளே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன என்னையா எதிர்பார்க்கிறாரு? என்ன மறக்கா, மாத்தி சொன்னா என்னை நினைவு கூர்ந்துகிட்டே இரு. கவுண்டர் பிளஸிங் டே பை டே, ஆசீர்வாத ஒவ்வொரு நாளும் எண்ணி 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 அவருக்கு தோத்திரம் சொல்லணும்.
ஆண்டவர் உங்கள்கிட்ட அதை தாரும் இதை தாரும் கேட்குறீங்களா? நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக ஆண்டவரே எனக்கு எவ்வளவு வேலையை தந்தீங்க, குடும்பத்தை தந்தீங்க, பிள்ளைகளை தந்தீங்க, சுகத்தை தந்தீங்கன்னு சொல்லி அவர் நன்மைகளை கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி தோத்திரம் பண்ணுங்க ஐயா. நீங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. அவர் வேற ஒன்றுமே சொல்லலை, என்னை மறவாத, நான் கொடுத்த நன்மைகள்லாம் எண்ணி 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 பார்த்து எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. இன்னும் உனக்கு பெரிய பெரிய காரியத்தை நான் காமிக்க போகிறேன். இன்னைக்கு செய்தி என்ன? 2019 சீயர்ஸ் பிளஸ்ஸிங், 2019 வருடம் பார்க்கிறவர்கள் பார்க்கிறவர்களின் ஆசீர்வாதம். அதனால தான் நான் சொன்னேன், நம்முடைய மனதின் கண்களை கர்த்தர் திறந்துட்டார். இன்னைக்கும் பெரிய கூட்டம் கிரியில இருக்கிறார்கள், பிரமாணத்தில் இருக்கிறார்கள். அதை நான் செய்யணும், இதை செய்யணும் என்ற சொல்லி ஃபுல்லாக ஒக்ஸ்லேயே இருக்கிறாங்க. அவங்க எங்கே வல்ல, அவர்கள் இருதயத்தில் பிரமாணம் என்ற முக்காடு இருக்கிறது. அவர்கள் மனது கிறிஸ்துவனிடத்தில் திரும்பவில்லை, ஆனால் அவங்க மனதை கர்த்தர் திறந்துட்டார். இப்போ மனதில் இருந்து தான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். இப்போ முதல்ல எதை சொன்னேன்? பிதா இயேசுவுக்குள் உங்களை பார்க்கிறார். ஆபிரகாம் ஆபிரகாமுக்குள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவத்தை அவர் பார்த்தார், கூக்குரலை கேட்டார். அதே போல பிதா, ஹல்லேலூயா, உங்கள் பாடு, உபத்திரவம், நெருக்கம், வேதனை எல்லாவற்றையும் அவர் இயேசுவின் பலிக்குள்ளே பார்க்கிறார். நல்ல கவனிங்க, அவங்க கூக்குரலை கேட்டார். ஆனால் புதிய உடன்படிக்கையில் நம்ம கூக்குரலும் போடக்கூடாது, அதைத்தாரு இதைத்தாருன்னு பெரிய லிஸ்டோடு அவர்கிட்ட போகக்கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒருத்தர் இல்லை, அப்படி இருந்தால் இன்னைக்கு அத்தர் பேசுகிறார். அதைத்தாரு இதைத்தாருன்னு பெரிய லிஸ்டோடையும் போகக்கூடாது. ஏனென்றால் அங்கே கூக்குரலை கேட்டார். இங்கே தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி நம்முடைய பிரதான ஆசாரக இயேசு உயிரோடு இருக்கிறபடியால் அவர் உங்களுக்காய் எனக்காய் பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். அதை பிதா கேட்டு உங்களுக்கு முற்ற முடிய ரட்சிப்பை பிதா கொடுக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்ப இயேசு பிதா, இயேசுக்குள்ளதான் பிதாவை நீங்க பார்க்க முடியும். பிதாவும் இயேசுவை பார்த்து தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இவ்வளவுதான், முடிஞ்சா போச்சு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த பிதாவை குறித்த வெளிச்சம், அந்த இயேசுவை குறித்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்முடைய ரட்சிப்பின் பிகினிங் என்ன? இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவோம். நம்முடைய ரட்சிப்பின் துவக்கம் பிதா இயேசுவை விசுவாசித்தார். அப்போ இயேசுவை பிதாவை எப்படி பார்க்கணும்? இயேசு உயிரோடு எழுப்பினவர் என்னையும் எழுப்பிக்கிட்டே இருப்பார், என் ஆவியை எழுப்பிக்கிட்டே இருப்பார் என்று சொல்லி பிதாவை எழுப்புகிறவராய் பார்க்க வேண்டும். எழுப்புகிறவர் எதை எழுப்பினார்? ஆவியை எழுப்புகிறார். எப்படி எழுப்புகிறார்? உப பிரசங்க கேட்கிற பாருங்க, இப்பேற்பட்ட பிரசங்கத்தில் உங்கள் ஆவியை எழுப்புகிறார். ஆவி எழும்பப்படாத பிரசங்கமும் மனதிலே மறுரூபத்தை கொண்டு வராத பிரசங்கமும் ரிலிஜன், தட் இஸ் ட்ரெடிஷன், தட் இஸ் ஆல்வேஸ் மேக் த பீப்புள் கில்ட் அண்ட் காண்டமினேஷன். அது அந்த பிரசங்கம் எப்போது குற்ற உணர்வையும் ஒரு பயத்தின் மனப்பான்மையே கொடுத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப துவக்க வரதான் சொல்லியிருக்கிறேன். இப்போ முக்கியமான நீங்கள் பார்க்க போகிறதெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். முக்கியமாக ஒரே ஒரு வெளிச்சத்தை இன்றைக்கி தரேன். இந்த மாதம் முழுவதும் இதுதான் செய்தி. 2019 டிசம்பர் நம்ம 2019 எப்பயோ போயிட்டேன். 2019 டிசம்பர் சீயர்ஸ் பிளஸ்ஸிங், 4 வாரம் அதான் பேச போகிறேன். வர புதிய வருஷத்தில் என்னெல்லாம் கேட்டீங்களோ, என்னெல்லாம் உங்கள் மனதில்
அப்படியே ஸ்டோர் ஆயிருக்கோ, என்னெல்லாம் உங்கள் ஆத்மாவில் வாழ்ந்து கொண்டிருக்கோ. நல்லா கவனிங்க, உன் ஆத்மா வாழ்வது சொல்லுங்களேன் போல இதான் மனது. ஆத்மாவின் பகுதியில் ஒன்று மனது, ரெண்டாவது உணர்வு. ஆகவே நம்ம எப்போ மனது அவருடைய உணர்வு வசனத்துக்கு அடுத்த காரியத்திலேயே இந்த ரெண்டுக்குள்ளே இருந்தாதான் நீங்கள் நியூ கவனன்ட் பிலீவர்ஸ், நியூ கவனன்ட் மினிஸ்டர்ஸ். ஹியர் வி ப்ரீச் த நியூ கவனன்ட் பிளஸ்ஸிங், நியூ கவனன்ட் லைஃப் ஸ்டைல். இங்கே நாங்கள் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களையும் புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையின் மாதிரியையும் இங்கே நாங்கள் ப்ரீச் பண்ணுகிறோம். ஆமென். வா சொல்லுங்களேன், வா வா. என்ன அர்த்தம்? டபுள்யூ வா, டபுள்யூ வா அப்படின்னா ஆச்சரியம். ஹல்லேலூயா, ஆமென். வெட்டி ஃபேஸ்புக்கில் இப்படி ஒன்று போட்டாலாம், இப்படி அப்படின்னு அர்த்தம். சொடக்கு விடுறப்ப எல்லாம் நடந்துடும் அர்த்தம். உங்களுக்கு நான் அவசாரமாக போடுறேன். என்னங்க இப்படி லேட்டா இருக்கிறீங்க? சொடக்கு, ஒரு சொடக்கு போடுங்க, கை தூக்கி போடுங்க, பிசாசு பார்க்கட்டும். சொடக்கு நல்லா சத்த கேக்குது. சில பேர் இன்னும் அந்த ரிலிஜியன்லயா இருக்கிறீங்க. சைகை சபையில போய் எப்படி சொடக்கு போடுறது? சபையில விசிலே அடிக்கிறாங்க. சபையில போய் போன வாரத்துக்கு முந்தின வாரம் டான்ஸு, ஆடல், பாடல், தோத்திரம் எல்லாம் பேசணுமே ஐயா. சொடக்கு பாடுறதுக்குள்ள உனக்கு எல்லா காரியம் அப்படியே டேர்ன் ஓவர் ஆக போதியா? எதெல்லாம் உனக்கு வரணுமோ, எதெல்லாம் உன்னை வந்து சேரணுமோ, அது எல்லாம் வந்து சேருவதை இந்த ஆராதனையில கர்த்தர் பேசி கொண்டிருக்க. ஓகே, இப்ப இயேசுவை உங்களுக்கு காமிக்க போறேன். நாலு வாரம் இயேசுவை தான் காமிக்க போறேன். இப்ப இயேசுவை உங்களுக்கு நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல காமிக்க போறேன். அவரை அடையாளங்களின் ஜீசஸா காண்பிக்க போறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் எடுங்க. இங்கே கிதியோனை பார்க்கின்றோம். நேரடியாக அந்த வார்த்தைக்கே வந்துடுறேன். 6:16-17 வாசிங்க. 16:17 நியாயாதிபதிகள் 6:16-17 சீக்கிரம் வாசிங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானவரை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை, நான் உன்னோட இருப்பேன்ப்பா, நீ போப்பா, நான் உன்னை அனுப்புறேன், மீதி அணையரை முறியடிப்பாய். இவன் சொல்றான், இப்போது நீ தான் கடவுள் தான் பேசுறீர்னா எனக்கு ஒரு அடையாளத்தை நீங்க காமிக்கணும். கடவுளே, நீங்க தான் பேசுற, எனக்கு ஒரு அடையாளத்தை காமிக்கணும் அப்படின்னு கேட்குறான். அப்ப அடையாளத்தை காண்பிப்பதற்கு தேவன் அவரிடத்துல அடையாளத்தை கேட்கல, பலியை கேட்டார். ஆமென். அந்த பலியை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 19 சீக்கிரம் வாசிங்க. 19 வாசிங்க, 19 வசனம் சீக்கிரம் வாசிங்க. உடனே கிதியோன் உள்ளே போய் வெறும் வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவில புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லா அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அடுத்து, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லா அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லா அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். பழியை கொண்டு வந்து வைக்கிறான். பழியினாவே இயேசுதான். லேவியாரின் புஸ்தகம் பழியின் புஸ்தகம், லேவியாரின் புஸ்தகம் இரத்தத்தின் புஸ்தகம். இங்கே பழியை கொண்டு வந்த வைத்த போது அந்த வசனத்தை மட்டும் காமிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் என்ன பண்ணாரு? தொட்டார். அவன் பலியை வச்சுட்டான். அந்த இறைச்சியை, அந்த அப்பத்தை தூதன் ஒரு கோலை நீட்டி தொட்டான். அப்பொழுது அக்கினி கற்பாரையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் என்ன பண்ணுது?
பட்சித்தது. அங்கே இறைச்சியை பார்க்கின்றோம், அப்பத்தை பார்க்கிறோம். அங்கே அக்கினி இறங்கி அந்த இறைச்சியையும் அந்த அப்பத்தையும் அந்த அக்கினி என்ன பண்ணது? பட்சித்தது. அவர் தாங்க இயேசு கிறிஸ்துங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் பனிஷ்மெண்ட் அக்கினை அவர் மேலே சிலுவையில் வந்துச்சுயா. அக்கினினாவே ஒரு அர்த்தம் பனிஷ்மெண்ட். ஐயா உங்களுக்காய் எனக்காய் இயேசு பலியாகிறத இங்க முன்பாக நிழலாகவே இங்க கிதியோனுக்கு அற்புதத்தின் அடையாளமாக தேவன் காண்பித்தார். அப்ப இயேசுவின் பலிக்குள்ள உங்களுக்கு என்ன நீங்க பார்க்க முடியும்னு நான் கேட்பேன். இயேசுவின் பலிக்குள்ள நீங்க அற்புதத்தை நான் அற்புதத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லணும். இயேசுவின் பலிக்குள்ள நம்ம எதை பார்க்க முடியும்? இயேசுவின் பலிக்குள்ள நம்ம எதை பார்க்க முடியும்? இயேசுவுக்கு ஒரு பெயர் அதிசயம். இயேசு சீசர்களுக்கிடத்தில் சொன்னார், விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளம். ஐயா இயேசு இல்லாம அற்புதம் இல்லை, இயேசுவின் ஊழியமே அற்புதங்கள் அடையாளங்களின் ஊழியங்கள். அப்ப எங்க இயேசுவின் பலி சுவிசேஷம் பிரீச் பண்ணப்படுகிறதோ அந்த சுவிசேஷத்தை யார் கவனமாய் கேட்டு விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் இயேசுவுக்குள்ளே அவர்கள் அற்புதத்தை விரும்புகிற அற்புதத்தை அவர்கள் பெற்று கொள்வார்கள். ஐயா 2019 இஸ் தி இயர் ஆஃப் மிரக்கிள்ஸ் வண்டர்ஸ் அண்ட் சைன்ஸ். ஈவன் பிஃபோர் என்டர் த நியூ இயர் God begin his works through Jesus sacrifice in the name of Jesus as we all his children. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய தீவிரப்படுறார். Whatever you believe, whatever you expect, the year end, even the December 2nd, God's miracle hand is move for you in all your areas. In the name of Jesus, this is the just beginning of the God's miracles. Again, I repeat, this is the just beginning of the God's miracle. In the name of Jesus, through the obedience of the Jesus, through the sacrifice of Jesus, you can enjoy God's miracle in all your area. What to believe? What to believe? What the word you believe, what the promise you believe, அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. கடல் மீது நடந்தாரே, கடும்புயலை அதட்டினாரே, அவர் டாட் இஸ் சூப்பர் நேச்சுரல் அண்ட் எபோவ் சூப்பர் நேச்சுரல். Supernatural is very normal to Jesus. Then why not supernatural is normal to his sons and daughters? இயற்கைக்கு மேலான செயல்பாடு என்பது இயேசுவின் ஊழியத்திலே சர்வசாதாரணமாய் இருக்குமையானால் அவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் சூப்பர் நேச்சுரல் உங்களுக்கு உரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சூப்பர் நேச்சுரல் சொல்றேன். ஃபைனான்ஸ், யாருக்கோ ஃபைனான்ஸ் ரொம்ப தேவைப்படுது போல இருக்கு. யாரோ ஃபைனான்ஸுக்கு நல்லா தோத்திரம் பண்ணியிருக்கு, பெரிய அமௌண்ட்டாக இருக்கு, பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம், அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எப்பா பேதுருவே ஒரு தூண்டி எடுத்துட்டு போ, கடலில் போடு, முதல்ல ஒரு மீன் அங்கே வந்து மாட்டும், அந்த மீன் வாயை திறந்து பாரு, அந்த வாய்க்குள்ள என்ன இருக்கு? வெள்ளி பணம். ஏங்க சமுத்திரத்தில் மீன் தாங்க இருக்கும், பெரிய மீன்லேருந்து சின்ன மீன் வரைக்கும் ரக 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 ரகமாக மீன் இருக்கும். மீன் வைத்த கிழிச்சு பார்க்குறீங்கள, ஆ உள்ள என்ன இருக்குது? உள்ள அழுக்கு தான் இருக்குது, உள்ள குடல் இருக்குது. ஆனால் இந்த மீன் வாயை திறந்து பார்த்தா அங்கே சில்வர். நான் சொல்கிறேன் சில்வர்லாம் எனக்கு வேணாம், எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும், கோல்டு தான் வேணும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் கோல்டும் கொடுத்தாரு, சில்வரும் கொடுத்தாரு. மணி வேல்யூ இருக்கு பாருங்க, அது கோல்டை வச்சு தான் மணி வேல்யூ. ஆகவே இனிமே உங்களுக்கு எனக்கும் பொருளாதாரத்தில்
பெரிய அற்புதத்தை இயேசுவின் பலிக்குள்ள உங்களுக்கு சடுதியாய் somebody here the big need in financial this is the day உங்க சொந்த கண்கள்ல இன்று கேட்ட அந்த செய்தியை நீங்க கண்ணால பார்க்க போறத கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் கரெக்டா அடையாளத்தை காமியும் சார் மறுபடியும் ஒரு அடையாளம் கேட்கிற பாருங்க இதுவும் இயேசு கிறிஸ்தான் மறுபடியும் ஒரு அடையாளம் அதே நியாயாதிபதிகள் 6:36 வாசிங்க நியாயாதிபதிகள் 6:36 வாசிங்க அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானா இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்தில் போடுகிறேன் தோளின் மேல் மாத்திரம் பனி பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலின் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் இரண்டாவது அடையாளம் கேட்கிறான் அடுத்த வருஷம் வாசிங்க அப்படியே ஆயிற்று அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பொழிந்தான் அடுத்து அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி நான் இன்னும் ஒரு விஷய மாத்திரம் பேசுகிறேன் உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக தோளினாலே நான் இன்னும் ஒரு விஷய சோதனை பண்ணட்டும் தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றார் முதல்ல சொன்னா ஒரு தோலை கொண்டது போட்டுருவேன் மேல இருந்து பனி பெய்யறப்ப தோல்ல பனி இருக்கணும் பூமி எல்லாம் காஞ்சிருக்கணும் யோசிச்சு பாருங்க அந்த அற்புதத்தை மனதின் கண்களை பாருங்க அப்படியே பண்ணாரு இன்னொரு தடவை சோதிக்கிறையான்ட்டு மறுபடியும் அந்த தோலை புழிஞ்சு இப்போ மறுபடியும் இந்த பூமியில போட போறேன் ஆனா தோல் வந்து காஞ்சிருக்கணும் பூமி எல்லாம் பனியா இருக்கும் ரெண்டாவதுதான் தோல் வந்து காஞ்சிருக்கணும் அதாங்க இயேசு கிறிஸ்து மேல இருந்து வந்த அக்கினி அந்த தோலை காய வைத்தது ஆனால் மேலே இருந்த வந்த பனி பூமியெல்லாம் நனைந்தது நான் சொல்றது புரியுதா ஐயா இயேசு மேல அக்கினி வந்துருச்சு தண்டனை வந்துருச்சு இனிமே உங்க மேல என் மேல பனிதாயா பனி அவருடைய ஆசீர்வாதத்தை குறிக்கும் பனி ஹல்லேலூயா 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 யாக்கோபுக்கு ஈசாக்கு சொன்னான் வானத்தின் பனியினாலும் வானத்தின் பனியினாலும் பூமியின் கொழுமையினாலும் தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பாராக இந்த டிசம்பர் மாதம் 2 முதல் ஓய்வு நாளிலே 2019 பார்க்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை பேசிக்கொண்டிருக்கின்றேன் உங்களை பிளஸ் பண்றேன் வானத்தின் பனியினாலும் பூமியின் தானியத்தினாலும் கொடுமையினாலும் திராட்சரசத்தினாலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக வாவ் ஹல்லேலூயா தோல் எல்லாம் வாய் தரது தோல்னுங்க இந்த தோல்ல இயேசு இருக்கிறார் இந்த தோலை எங்க பாக்குறோம் நான் இயேசுவை குறித்த வெளிப்பாடு பேசிட்டே இருக்கிறேன் இயேசுவை பார்த்தா பிதாவை பார்க்கலாம் பிதா இயேசு இல்லாம உங்களை பார்க்க மாட்டாரு அவர் நாமத்துலதான் பிதாவிடத்தில் எதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ரெண்டுக்கும் இந்த இருவருக்கும் நடுவே இயேசுவின் ரத்தம் இருக்கு இயேசுவின் நாமம் இருக்கு வாக்கு தத்தம் இருக்கு இயேசு நம்ம ரெண்டு பேருக்கு நடுவே பிரதான ஆசாரியராய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு பேருக்கு நடுவே ஆவியானவர் உங்களுக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு பேருக்கு நடுவே தேவதூதர்களுக்கு ஊழியத்தை செய்கிறார்கள் இதை விட்டால் வேற ஒன்றுமே உங்களுக்கு இதன் ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியாது எத்தனை பேர் நல்லா விளங்கிட்டீங்க தோல் இயேசு ஐயா ஆதாம் பாவம் பண்ணிட்டான் ஆண்டவர் ஒரு தோல் உடையை உண்டு பண்ணி அவன் நிர்வாணத்தை சொல்ல மாட்டீங்க இயேசு யார் தெரியுமா உலக தோற்ற முதல் அடிக்கப்பட்ட
அங்கே ஏதேன் தோட்டத்தில் இயேசுவை நிழலாக பார்க்குறோம். உலக தோற்றம் முதல் உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் அடிக்கப்பட்டுட்டாரு. உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் அடிக்கப்பட்டதுனால தான் உங்களை என்னையும் தாயின் கற்பத்தில் உருவாகுவதற்கு முன்பாக, எலும்புகள் உருவாவதற்கு முன்பாக, அவயவங்கள் உருவாவதற்கு முன்பாக அவருடைய கண்கள் உங்களை என்னை அடிக்கப்பட்ட இயேசுவுக்குள் பார்த்தது. உங்களையும் என்னையும் புஸ்தகத்தில் எழுதிட்டாரு. உங்களுக்கு எனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டு அவர் ஏற்கனவே பரலோகத்தில் போட்டுட்டாரு. அந்த ப்ளூ பிரிண்ட்டு இப்போது கம்ப்ளீஷனுக்குள்ளே வர்றத கர்த்தரங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த ப்ளூ பிரிண்ட், ஹலோ, ஆர்டிஸ்ட்டு பிரமோதமாக ஆர்ட்டு போட்டுட்டு கடைசியில் என்ன பண்ணுவார், டச்அப். நீங்களும் நானும் அந்த டச்அப்குள்ளே வந்தாச்சு. உங்களுக்கு அந்த பியூட்டி பியூட்டி பியூட்டி, அது யார் பியூட்டி? அவருடைய அழகை கொடுக்குற டச்அப், அவருடைய அன்பை கொடுக்குற டச்அப், அவருடைய விசுவாசத்தை கொடுக்குற டச்அப், அவருடைய சாயலை கொடுக்குற டச்அப், அவருடைய தன்மையை கொடுக்குற டச்அப் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கு. இது ஆவியாண்டு இருக்கிறார். மாற்றம் நடக்குதா? என்ன வலது பக்கம் இடது ஏதாவது மாற்றம் நடக்குதான்னு கேளுங்க. அம்மா கேளுங்கம்மா, மில்காம்மா, ஏதாவது மாற்றம் நடக்குதா? ஏதாவது மாற்றம் தெரியுதா? புருஷனில் மாற்றத்தை பார்க்குறீங்களா? மனைவியில் மாற்றத்தை பார்க்குறீங்களா? பிள்ளைகளில் மாற்றத்தை பார்க்குறீங்களா? பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட மாற்றத்தை பார்க்குறாங்களா? சபையார் பாஸ்டர்கிட்ட மாற்றத்தை பார்க்குறாங்களா? நான் மாறி 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 வந்துக்கிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட நான் மாற்றத்தை பார்க்குறேன்னா பார்க்குறேன், பார்க்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் மறுரூபம். இந்த மறுரூபம் எதில் தான் வருது? இந்த மனதை பார்த்தோட இணைக்கும் போதுதான் இந்த மனதில் மறுரூபம். இந்த மனதில் வார்த்தை உயர 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 அந்த வார்த்தை நம்மை அவரை போல மாற்றுகிறது. ஆதாமி நிர்வாணத்தை என்ன பண்ணாரு? தோல் உடையனால அவன் நிர்வாணத்தை மூடினார். அங்க யாரை பார்க்கிறோம்? இயேசுவை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6 யாரை பார்த்தோம்? முதலாவது பலியை பார்த்தோம், இரண்டாவது தோளினால் அடையாளத்தை பார்த்தோம். இரண்டாவது தோல், அந்த தோளின் மேலே தோல் காய்ந்திருந்தது, பூமி எல்லாம் நனைந்திருந்தது. ஆகவே இயேசு ஆக்கினைக்குள் ஆக்கப்பட்டபடியால் இனிமே உங்களை ஆசீர்வாத மழை உங்க மேல பெஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க ஆசீர்வாதத்தால் நினைஞ்சுக்கிட்டே 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 இருப்பீங்க. என்ன இவ்வளவு பேசுறேன், ஒன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? மழையில நினைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷம் வெயில் அடிச்சு எப்படா மழை பெய்யும் காத்திருக்கிறவங்க போய் மலையில நினைவாங்க இல்லையா? நல்லா நினைவாங்க ஐயா. இனிமே உங்களுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய காற்று, மலையை கொண்டு வருகிற காற்று, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தால் நினைக்க போகிறார், ஆசீர்வாதத்தால் உங்களை நினைக்க போகிறார், நினைக்க போகிறார், நினைக்க போகிறார். ஆமென். சரி, இன்னும் 10 தேவனுடைய பார்வை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய பார்வை தான் இப்போ பேசிட்டு வரேன். உங்களை பார்த்துட்டாரு, வரவடம் போட்டுட்டாரு, இயேசுக்குள்ளே பார்ப்பாரு. இயேசு இல்லாமல் பிதாவை நான் பார்க்க முடியாது. அதைத்தான் உங்களுக்கு பேசிட்டு வரேன். இப்போ தேவனுடைய பார்வை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கறது. இயேசு சொன்னாரு, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாது. நம்ம ஆளை பார்த்த தீர்ப்பு பண்ணிடுறோம். அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து, அவங்க நகையை பார்த்து, அவங்க தோற்றத்தை பார்த்து, இது உலகம், இது என்னது, அதுக்கு ஒரு பேர் வேற வச்சிடும், இது உலகம்ப்பா. உலகமே அம்மா வருது பாரு, அந்த அம்மாவுக்கு பேர் பாவம். அப்பாவை அப்பா வேற, அப்பா வச்ச பேர். புருஷ மனைவிய என்ன சொல்லி கூப்பிடுவான்? சாந்தி, சாந்தி இருந்தால் மன்னிச்சுக்க, சாந்தி சாந்தி சாந்தின்னு கூப்பிடுவான். பாஸ்ட் அந்த சகோதரிக்கு என்ன பேர் வச்சுக்கிறாரு? உலகம். ஏன் தெரியுமா? அவர் தோற்றத்தின்படி பார்த்தார். அவருக்கு யாருடைய பார்வை இல்லை? தேவனுடைய பார்வை இல்லை. தேவனுடைய பார்வை என்ன பார்வை? மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார், உள்ள
அப்போ உங்களுக்கு எனக்கு யாருடைய பார்வை வேணும்? தேவனுடைய பார்வை தான் வேணும். நீங்க பார்த்த உடனே தோற்றத்தின்படி உடனே தீர்ப்பு செய்யக்கூடாது. அப்படி தீர்ப்பு செய்வீர்களே ஆனால் உங்களுக்குள்ளதான் உலகமே இருக்கு. உங்களுக்குள்ளதான் பெரிய உலகம் இருக்கு. அந்த உலகம் என்ன? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்ற உலகம் உங்களுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறபடியால் தான் நீங்க மனுஷனை தோற்றத்தின்படி பார்க்கறீங்க. ஆனா தேவன் பார்க்கிறபடி நீங்களும் நானும் பார்க்கணும். தேவனுடைய பார்வை வரணும். ஆமென். ஓகே, தேவனுடைய பார்வைக்கு ஒரு வசனம் காமிக்கிறேன் பாருங்க. எண்ணாகமம் 23 எண்ணாகமம் 23:21 வாசிங்க. 23:21 எண்ணாகமம் 23:21 எல்லாரும் வாசிங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும். இதுதான் தேவனுடைய பார்வை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அவருடைய சனங்களுக்குள்ள யாக்கோபுக்குள்ள அவர் அக்கிரமத்தையும் பார்க்கறதில்ல, குற்றத்தையும் பார்க்கறது. அவர் அக்கிரமத்தை பார்த்தா, பழைய நியாயப்பிரமாணத்தின்படி அக்கிரமத்தை பார்த்தா அவன் உடனே கொலை செய்ய பண்ணும். நியாயப்பிரமாணம் மீறுதல் அக்கிரமம், விக்கிரக ஆராதனை அக்கிரமம். அந்த நியாயப்பிரமாணத்தின்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்ப்பாரே ஆனால் கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனா அந்த ஜனங்களுக்கே கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் இஸ்ரவேலில் அக்கிரமத்தை பார்க்கறது இல்ல, குற்றத்தை பார்க்கறது இல்ல. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். இப்ப உங்களுக்கு விளக்கி சொல்றேன், அவர் அக்கிரமத்தை உங்கள்ட்ட பார்க்கறது இல்ல, குற்றத்தை பார்க்கறது இல்ல. ஏனென்றால் உங்களை இயேசுவிலே பார்க்கிறார். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? உங்களை இயேசுவின் பலிக்குள்ள, இயேசுவின் ரத்தத்துல பார்க்கிறாரே தவிர, உங்களுக்கு அந்த இயேசு அங்கிருந்து போயிட்டார்னா நம்ம அவுட். ஆனா இயேசு நடுவில் இருக்கிறாங்க. அவள் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். இயேசு என்ன சொல்லிட்டு போனார் கடைசியில்? உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தான் பார்க்கிறாரு. இன்னும் உங்களுக்கு வசனம் சொல்றேன். பஸ்கா அடிக்கப்பட்டார்கள். பஸ்கா, முதல் பஸ்கா எகிப்தில, அந்த இரத்தத்தை மேற்சட்டத்தில் வாசல்ல என்ன பண்ண வேண்டும்? பூச விட வேண்டும். அந்த ரத்தம் அந்த வீட்டுக்கு என்னவா இருக்கும்? அடையாளம். சங்கரிப்பின் தூதர் கடந்து போகும்போது அந்த ரத்தத்தை பார்த்து கடந்து போவார். உங்களுக்குள்ள உங்கள் மேல குமாரனுடைய ரத்தத்தாயா பிதா பார்க்கிறாரு. குமாரனுக்குள்ள உங்களை பிள்ளையாக்குனதா தாயா அவர் உங்களை பார்க்கிறாரு. குமாரனுக்குள்ள நீங்க நீதியானீங்க, நீதிமான் ஆக்கப்பட்டீங்க. குமாரனுக்குள்ள உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா அவர் பார்க்கிறாரு. புதிய உடன்படிக்கையில அவர்கள் பாவங்களை இனி நான் நினையாமலும் இருப்பேன். எல்லாம் இயேசு கனெக்ஷன். சரி, மூணு ஆசீர்வாதம் உங்களுக்கு காமிச்சு முடிக்க போறேன். பேசுனதெல்லாம் ஆசீர்வாதம் தான், பேசுறதா ரெவலேஷன். முதலாவது, உங்க மேல என் மேல என்ன பார்க்க போறாங்க, யார் பார்க்க போறாங்க? ஆமா, டைரி யாரா கொண்டதுங்களா? அதான் ஒருத்த கொண்டதுக்குறாங்க. சரி, ஓகே ஓகே, அடுத்த வாரம் டைரி கொண்டாங்க. வார்த்தை கீழ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆமென். ஓகே, உபாகமம் 28 2019 இயர் ஆஃப் சியர்ஸ். சியர் பார்க்கிறவர்கள் ஆசீர்வாத வருஷம். இந்த மாதமே பார்க்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். இனிமே நம்ம மேல பார்க்க போறாங்க. எடுங்க உபாகம் 28 10 அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் பார்த்து கண்டு. உனக்கு எப்பா இவன் மேல கர்த்தர் நாமம் தரிக்கப்பட்டிருக்குப்பா அப்படின்னு பார்ப்பாங்களாம். அதை பார்த்து அதை கண்டு உங்களுக்கு அஞ்சு நடுங்குவாங்களாம்.
எத்தனை பேர் வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் அவங்க பார்க்காம இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம பார்த்தாதானே அவங்க பார்ப்பாங்க. உங்களுக்கு நான் காமிச்சுக்கிட்டே இருக்கிறேன், உங்களுக்கு நீங்கள் காமிச்சாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அது நினைவில் இருக்கணும், அது உணர்வில் இருக்கணும், அது அந்த பார்வையில் இருக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய நாம ஏற்கனவே உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கு. எப்போ காட்ஸ் கிங்டமில் அவருடைய பிள்ளையாக பிறந்தீங்களோ, எப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்தபோது உங்கள் அப்பா அம்மா பேர் வச்சாங்களோ, அதே போல் நாம் தேவ ராஜ்யத்தில் அவர் பிள்ளையாய் பிறந்தபோது கடவுள் அவர் நாமத்தை உங்கள் மேல் வைத்து விட்டார். முதலாவது நீங்கள் அதை பார்க்கணும், என் மேலே கர்த்தருடைய நாமம் இருக்குது, என் மேலே கர்த்தர் நாமத்தை அவர் வச்சுக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் ஜனங்கள் உங்கள் மேல் கர்த்தர் நாமத்தை பார்த்து பயப்படுவார்கள். ஒன்று. ரெண்டாவது, ஏசையாவின் புஸ்தகம் 60 அதிகாரம், ஏசையா 60. சொல்லுங்களேன். ஆ பரவாயில்ல, கொஞ்சம் வருது. ஏசையா 60:1-2, ஏசையா 60:1-2 போடுத்தம்பி, ஏசையா 60:1-2. ஹல்லேலூயா. ஆ வாசிக்க வாசிக்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நெக்ஸ்ட், இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல். ஐயா, அவர் மகிமை நம்ம மேல காணப்படும் ஏற்கனவே சொல்லிட்டாரு. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டதை நீங்க பார்க்கணும், அப்ப ஜனங்கள் பார்ப்பாங்க. இருள் பூமியை காரில் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை நம்ம மேல். சொல்லுங்க, நீங்க பார்க்கணும், இன்னைக்கு அவர் மகிமை என் மேல் காணப்படுகிறது. நீங்க அதை உணரணும், இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை இனிமேல் காணப்படுகிறது. இப்போ என்ன ஆகும், நீங்கள் பார்க்கும்போது அடுத்தது யார் பார்ப்பாங்க? அடுத்த வசனம் போடு தம்பி, அடுத்த வசனம். நெக்ஸ்ட், ஆ வாசிங்க. உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும், அதில் ஒரு வெளிச்சம் வெளிப்படும், அதில் ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து. ஏன் தெரியுமா? உங்கள் மேலே சம்திங் ரொம்ப ஸ்பெஷலாக ஏதோ அவங்க பார்க்குறாங்க, குளோரியை பார்க்குறாங்க, குளோரி மேனிஃபெஸ்டேஷனை பார்க்குறாங்க. ஐயா மறுபடியும் சொல்கிறேன், ஆல் இன்விசிபிள், நோ மோர் இன்விசிபிள், திஸ் இஸ் த டைம் ஆஃப் விசிபிள். ஆவியில் பார்த்ததை, மனதில் பார்த்ததை உங்கள் சொந்த கண்ணால் பார்க்க போகிறீங்க. ஆவியில் விசுவாசித்ததை, தோத்திரம் பண்ணதை, அறிக்கை செஞ்சதை உங்கள் சொந்த கண்ணால் பார்க்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை இந்த வருடத்தின் கடைசியில் மகிமைப்படுத்த போகிறார். வர்ற புதிய வருஷம் ஒரு மகிமையின் வருடமாய், ஒரு 7 பகலத்தினான சூரிய வெளிச்சம் நம்ம சபையில், குடும்பங்களில், உங்கள் பிள்ளைகளில், உங்கள் ஆரோக்கியத்துக்கு அடுத்த காரியத்தில் அப்படி பெரிய அளவு வெளிப்படுகிறத கர்த்தர் இப்போது வாக்குத்தத்தமாக பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ஓகே, மறுபடியும் தானியேலின் புஸ்தகம், தானியேலின் புஸ்தகம், தானியேல், தானியேல் 3:24-25. தானியேல் 3:24-25 எல்லாரும் பார்த்து வாசிக்க, சத்தப்போட்டு வாசிக்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அடுத்து, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். வாசிங்க, அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4 ஆளின் சாயல் தேவ தூதன் அல்ல, தேவ புத்தர். என்ன தேவகுமாரனுக்கு என்னையா நீங்க? தேவ தூதர் அல்ல, தேவ புத்திரர். நீ பாடுகளை கடந்து போறியா? அக்னியை கடந்து போறியா? உன் கூட இருக்கிறத பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்க்க போறான். இவன் எப்படா இந்த பாடுல, இந்த அக்னியில வேகாம இருக்கிறான்? இந்த அக்னி இவனை பலன் செய்யல. ஏன் தெரியுமா? தேவகுமாரனாக இயேசு அவர்களோடு கூட இருக்கிறார். அவரோடு பாடுகளை பட்டால் அவரோடு கூட ஆளுகை.
உலகத்தில் இருப்பவனினும் உங்களுக்குள்ள இருக்கிறாரே இயேசு, உங்களோடு கூட இருக்கிறாரே இயேசு, அவர் பெரியவராய் இருக்கிறார், உன்னை கைவிடாதவராய் இருக்கிறார். உனக்காய் அவர் பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறபடியா வருகிற நாட்கள் உன் மேல் இருக்கிற கர்த்தருடைய அழைப்பையும் உன் மேல் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய நாமத்தையும் உன்மேல் காணப்படுகிற மகிமையும் உன்னோடு இருக்கிற தேவ குமாரனையும் பெரிய பெரிய ஆட்கள் பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க, ஆச்சரியப்பட்டு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்ல போறாங்க. அந்த வார்த்தை தானியேல் 3:29, தானியேல் 3:29 வாசிங்க, சத்தம் போட்டு வாசிங்க. ஆதலால் சாத்ராக் மேத்சாக் ஆபேத்நேகோ என்னுடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாசக்காரனும் துண்டித்து போட கடவன் அவன் வீடு எருக்கலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் எவ்விதமாய் ஏழு மடங்கு அக்கினியா, ஏழு மடங்கு அக்கினி, சூளை ஏழு மடங்கு அக்கினி ஆற்றப்பட்டுச்சு. சூளையில அவனை கட்டி போட வந்தவன் போறதுக்கு முன்னாலேயே மறிச்சிட்டாயா, ஆனால் அங்கே தேவ புத்திரன் அங்கே அவர்களோடு உலாவுவதை பார்க்கின்றோம். அந்த ராஜா சொல்லப்பா இவ்வதமா ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இந்தியாவில் சொல்ல போறாங்கய்யா, இவ்வதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லையா, இந்த இயேசுவை தவிர இவ்வளவா ரட்சிக்கிறவர் இவ்வளவாய் அற்புதம் செய்கிறவர் வேறொருவரும் இல்லை என்று சொல்லி பெரிய பெரிய ஆட்கள் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி அவர்கள் அறிக்கை செய்ய போகிறார்கள். 2019 political leaders, top level people, very big people, press people, media people, அவர் அவரே செய்யறது. Daddy God, I love you. Daddy God, உங்களை நேசிக்கிறோம். இயேசுக்குள்ள உங்களை பார்க்கறையா, நீ இயேசு வழியா தான் எங்களை பார்க்கறீங்க. டாடி கார்ட், நீங்கள் எங்களை அக்கிரமத்தை பார்க்கல, குற்றத்தை பார்க்கலையா, எங்களுக்குள்ள கிரைஸ்ட பார்க்குறீங்கய்யா, எங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதை பார்க்குறீங்கய்யா, எங்களுக்குள்ள தேவ நீதியை பார்க்குறீங்கய்யா, நாங்களும் அப்படி எங்கள் பார்வையை தேவனுடைய பார்வையாக எங்களை மாற்றிக்கொள்கிறோம். குற்றம் கண்டுபிடிக்கிற பார்வை இல்லை, குறை சொல்லுகிற வார்த்தை இல்லை, நாங்கள் தேவனை போல மாறணும், இயேசுவை போல மாறணும், இயேசு எங்களுக்குள்ள வளரணும், இயேசு எங்களுக்குள்ள உருவாகணும், நாங்கள் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தம்.